அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ ஃபோட்டோ எலக்ட்ரிக் சர்ஃபேஸ் இஸ் இலுமினேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி பை மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் வேவ்லென்த் லேம்டா அண்ட் லேம்டா பை டூ. ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் சர்ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு லேம்டாவும் அதுக்கடுத்து அதில் பாதி இருக்கக்கூடிய வேவ்லென்த்தை வச்சு என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து இரேடியேட் பண்ணுறோம். ரைட், இஃப் தி மேக்ஸிமம் கேஇ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எமிட்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இன் தி செகண்ட் கேஸ் இஸ் 3 times தேட் இன் தி ஃபஸ்ட் கேஸ் தி ஒர்க் ஃபங்க்ஷன் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ். இது வந்து பார்த்துக்கோங்க, நீட்லேயும் கேட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், வாசிக்கிறதுக்கு தான் நேரம். இந்த பாருங்கள், ஒளி உணர் பரப்பு ஒன்று அடுத்தடுத்து லேம்டா மற்றும் லேம்டா பை டூ அலைநீளம் போன்ற ஒற்றை நிற ஒளியினால் ஒளியூட்டப்படுகிறது. ரைட்டு, இரண்டாவது நேர்வில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றலானது முதல் நேர்வில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றலை விட 3 times இருப்பின் உலகப்பரப்பின் வெளியேற்ற ஆற்றலானது என்னன்னு சொல்லி 4 options கொடுத்துருக்காங்க. எப்படி யோசிக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஈங்கிற எனர்ஜி நம்ம தர்றோம் ரேடியேஷன் மூலமாக, அதனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 5 வச்சுக்கோங்க. அப்போ இந்த எனர்ஜி மைனஸ் 5 தான் அது கிடைக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி. ஸோ கேஇ இஸ் ஈக்குவல் இ மைனஸ் 5. ரைட், அப்போ ஈங்கிறது என்னது, ஹெச் நியூ நம்மளுக்கு தெரியும், இதுதான் வந்து ஐன்ஸ்டீனுடைய ரூல். ஸோ அப்போ ஹெச் நியூ மைனஸ் 5, நியூங்கிறது என்னது, சி பை லேம்டா, எஃப் இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி டிவைட் பை லேம்டா மைனஸ் 5. முடிஞ்சு போயிடுச்சா, இது ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். ரைட், செகண்ட் சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க, இந்த லேம்டாவில் பாதி உள்ள லைட்டை வச்சு இரேடியேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த நேரத்தில் கைனடிக் எனர்ஜி இப்போ இருக்கிறது மாதிரி 3 times ஆகுது, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ரைட், 3 times சொல்லியிருக்காங்க. ஸோ 3K இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைட் பை லேம்டா பை 2 - 5. ஏன்னா அதே மெட்டீரியல் தான், ஸோ அதுக்கு அதே ஒர்க் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த 2 மேலே போயிடும். ஸோ 2HC டிவைட் பை லேம்டா மைனஸ் 5. சே இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க, 2 பாருங்கள், பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இதை விட இது 3 times இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இதை 3 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே 3 கிடைக்கும், இங்கேயும் 3 ஆகும், இங்கேயும் 3 ஆகும். அப்போ இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிட்டாங்க. அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஈக்குவல். ஸோ 3HC டிவைட் பை லேம்டா மைனஸ் 3 - 5 இஸ் ஈக்குவல் டு 2HC டிவைட் பை லேம்டா மைனஸ் 5. இனி உள்ளது சின்னப்பட விளையாட்டு, இதை இங்கிட்டு கொண்டுதரலாம். அப்போ 3HC பை லேம்டா மைனஸ் 2HC பை லேம்டாங்கிறது HC டிவைட் பை லேம்டா. ரைட், -3 λ அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ ப்ளஸ் ஆயிரும். ஸோ +3 λ - -λ 2 λ, சாரி 2 5 பிள்ளைங்களா. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன், ஸோ 5 = HC டிவைட் பை 2 λ. இதை யோசிச்சு பாருங்கள், இது சேர்க்க எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு. ஸோ HC பை 2 λ இஸ். ஸோ ஆன்சர் இஸ் டி, HC பை 2 λ. நல்லா நீங்கள் மனசில் யோசிச்சு பாருங்கள், இந்த ப்ராப்ளம் செய்கிறதுக்கு அதிகபட்சம் 40-50 வினாடி ஆகும். நீட்டில் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், சரியா பிள்ளைங்களா.